மார்னிங் ப்ரேயர். நவம்பர் 7 சனிக்கிழமை இந்த காலை ஜெபத்திற்கு 112வது திருப்பாடலை மையப்படுத்துவோம். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறுபற்றோர் பேறுபற்றோர் ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறுபற்றோர் பேறுபற்றோர் ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறுபற்றோர் பேறுபற்றோர். இன்றைய நற்செய்தி சிந்தனை, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள், நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். அன்புக்குரியவர்களே, மனிதன் வெளி தோன்றுபவற்றை பார்க்கிறார், கடவுளோ உள்ளாழத்தை அறிகிறார். திருமறை சொல்கிறது திருப்பாடலிலே, வானுலகிலிருந்து ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், ஆதாமின் மக்கள் எல்லாரையும் பார்க்கிறார், பூவில் வாழ்வோர் அனைவரையும் தம் உறைவிடத்து நின்று கண்ணோக்குகிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் கவனிக்கிறார். மட்டுமல்ல, நாம் வானகத்திற்கு பறந்து சென்றாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார், பாதாளத்துக்கு சென்று படுத்துக் கொண்டாலும் அங்கேயும் இருக்கிறார். இருளாவது என்னை மூடிக்கொள்ளாதோ என்று நினைத்தாலும் இருளும் அவருக்கு இருட்டாக இல்லை, வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இந்த நற்செய்தி சிந்தனையின்படி மக்கள் முன் உண்மையில்லாத வாழ்வை, நேர்மையில்லாத வாழ்வை, நீதி இல்லாத வாழ்வை நீதிமான்களாக நேர்மையாளராக காட்டிக்கொள்ளக்கூடிய வெளிவேடம் வேண்டாம். உங்களை கடவுள் அறிவார். நீங்கள் மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ளாதீர்கள். உலக ரீதியான சில காரியங்களை மையப்படுத்தி பட்டங்களையும் பதவிகளையும் செல்வங்களையும் உடைமைகளையும் மையப்படுத்தி உயர்ந்தவர்கள் என்று நினைத்து காட்டிக்கொள்ள வேண்டாம். அது கடவுளுக்கு அருவருப்பாகும். ஆகவே இன்றைய நற்செய்தி சிந்தனை நம் ஒவ்வொருவருக்கும் தூண்டுவது, கடவுளுக்கு அருவருப்பான காரியங்களிலிருந்து, வாழ்வின் செயல்பாடுகளிலிருந்து நாம் விடுபட்டு கடவுள் விரும்புகிற, நம்மை அறிகிற கடவுள், நம்மை பற்றி உள்ள எல்லா காரியங்களையும் அறிகிற கடவுள், அவருக்கு விருப்பமானதை அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வாழ்வு நிலை நம்மிலே உருவாக வேண்டி ஜெபிப்போம். காலைதோறும் கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, காலைதோறும் தட்டி எழுப்புகிற, தட்டி எழுப்பி கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, முடிவிராத பேரன்பும் தீராத இரக்கமும் இந்நாளில் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. விடியற்காலையில் கருக்களோடு எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று பிதாவை நோக்கி ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கின்றோ. இந்த நாளிலே ஆண்டவர் நடாத, நீர் விரும்பாத அருவருப்பான காரியங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு உண்மையில்லாத நிலையில் உள்ள அருவருப்பு நிலை ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலிருந்து அது மாறுவதாக, ஆண்டவரே வெறும் உலக படைப்பில் உள்ள உண்மையில்லாத
சில நிலைகளை நாங்கள் கடவுளாக கொண்டு வாழ்கின்ற அந்த அருவருப்பான நிலையிலிருந்தும் எங்களுடைய வாழ்வு மாறுவதாக. உண்மையை அறியுங்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், இருளில் நின்று ஒளிக்கும், சாவி நின்று வாழ்வுக்கும் எங்களை நடத்தி செல்லும், நடத்தி செல்லும் தூய தந்தையே. ஆமென். God bless you.